வணக்கம். இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்னொரு ஒரு ஐபிஓ லிஸ்ட் ஆக போகுது. எஸ், கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிமிடெட் கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கம்பெனி வந்து என்ன கம்பெனி, அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்ன, அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஓவர்வியூ எப்படி இருக்குது, ஐபிஓ டீட்டெயில்ஸ், அந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த்து, ரிஸ்க் ஃபேக்டர், இந்த ஐபிஓவில் நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, இதை பற்றியெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிமிடெட் வந்து எப்போ லிஸ்ட் ஆகுதோ அதே டேட்டில் தான் வந்து ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிட்டடும் லிஸ்ட் ஆக போகுது. அந்த கம்பெனி வந்து ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், அப்புறமா போய் பாருங்க. கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிமிடெட் கம்பெனி வந்து 2003 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ அந்த கம்பெனியோட பேர் வந்து ஸ்ரீ திஷ்டகேமி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க ரெசல்யூஷன் கொண்டு வந்து மீட்டிங் போட்டு அந்த நேம் வேண்டான்னு சொல்லி 2006 அவங்களோட நேம் வந்து கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு மாற்றி வச்சுருக்காங்க. இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. இவங்க வந்து ரெடி பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டுருக்காங்க. இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் வந்து 2 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து நல்ல ஒரு ஆட்டோமேட்டடா, நல்ல ஒரு ஹைலி அட்வான்ஸ்டா தான் இருக்கு. இவங்களோட சப்சிடரிஸ் யார் யார் பாத்தீங்கன்னா, கிளீன் அரோமேட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட், கிளீன் சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட், கிளீன் ஆர்கானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட்லாம் வந்து இந்த கம்பெனியோட சப்சிடரியா இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிமிடெடோட பிசினஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் தான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸோ என்ன மாதிரி கெமிக்கல்ஸ், அவங்களோட கெமிக்கல்ஸை வந்து 3 செக்மெண்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கெமிக்கல்ஸ். அதுல வந்து MEHQ, BHA, AP அப்படின்ற மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. நெக்ஸ்ட் செக்மெண்டா வந்து ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் செக்மெண்ட்ல வந்து கோயக்கல், அப்புறம் DCC கெமிக்கல்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதுக்கப்புறமா FMCG கெமிக்கல் செக்மெண்ட்ல வந்து 4MAP, அனசோல் கேட்டலிஸ்ட் எல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு 2 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இருக்கு அவங்களோடது. ஸோ அது ரெண்டுமே வந்து மகாராஷ்டிரால இருக்கிற கூர்கம் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்கல்டி 1 வந்து அவங்க என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னா MEHQ, BHA, 4MAP, அனசோல், கேட்டலிஸ்ட் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. செகண்ட் ஃபேக்கல்டி 2 வந்து அவங்க என்ன மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னா MEHQ, கோயாக்கல், DCC, APP எல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸோ இந்த 2 ஃபேக்கல்டிஸ் மட்டும் தான் இருக்கா அவங்களோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, இன்னொரு ஒரு ஃபேக்கல்ட்டியும் இருக்கு. அது வந்து இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. அந்த ஃபேக்கல்ட்டியில வந்து அவங்க அனசோல் அண்ட் சர்டைன் பெர்ஃபார்மன்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ண போறதா சொல்றாங்க. இப்போதைக்கு அது கன்ஸ்ட்ரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஃபியூச்சர்ல நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துச்சுன்னா அவங்க வந்து இன்னொரு ஒரு ஃபேக்கல்ட்டி கட்ட போறதா பிளானும் வச்சிருக்காங்க. அந்த ஃபேக்கல்ட்டியில வந்து ஸ்டெபிலைசர், அதுக்கப்புறமா அதர் இன்டர்மீடியட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ண போறதா சொல்றாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஃபியூச்சர் பிளானாக இருக்கு. அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ்ல இருந்து அவங்க இன்ஸ்டால்டு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியாக வந்து 29,900 மில்லியன் டன் பர் ஆனம். ஸோ அவங்க ரெடி பண்ற கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து அவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் USA, கனடா, சைனா, ரஷ்யா, ஜப்பான், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ்ல அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸ்போர்ட் பண்றதுலேருந்து மட்டுமே வந்து 69% வந்து ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்றாங்க, டோட்டல் ரெவன்யூல இருந்து. ஸோ இவங்க ரெடி பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட மேஜர் கிளைண்ட்ஸாக இருக்கிறது யாருன்னா பேயர், நியூரி ஆட், ஜெனிக்ஸ் லெபார்டரி லிமிடெட், SRF, இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிமிடெடோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2018 2,472 மில்லியன்லேருந்து 2020 4,301 மில்லியன் வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட ரெவன்யூ. நெக்ஸ்ட் அதே மாதிரி அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2018 483 மில்லியன்லேருந்து 2020 1,396 மில்லியன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்காங்க, அவங்களோட ப்ராஃபிட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட கடன் லெவல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2018 0.7 மில்லியன் தான் கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ 2020 அவங்களோட கடன் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 27 மில்லியன். ஆனா ஸ்டில் இந்த கடன் லெவல் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோக் ராம் நாராயணன், கிருஷ்ணகுமார் ராம் நாராயணன், ஆஷா அசோக், இவங்க எல்லாம் அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸா இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட காம்படேட்டர்ஸ் யார் யார், மார்க்கெட்ல எந்தெந்த கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வினதி ஆர்கானிக்ஸ் லிமிடெட், அதுல் லிமிடெட், நவீன் ஃபுளூரின் இன்டர்நேஷனல் லிமிடெட், இவங்கெல்லாம் வந்து இந்த கம்பெனிக்கு காம்படேட்டர்ஸாக இருக்காங்க. அவங்களோட ரெவன்யூ வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிமிடெடோட ரெவன்யூ வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனியாக தான் தெரியுது.
நெக்ஸ்ட் நம்ம கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிமிடெடோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து July 7, 2021 அப்போ ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறமா July 9 அப்போ இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 rupees பர் ஷேர். அவங்க இஷ்யூ பண்ணுற டைப் வந்து புக் பில்ட் இஷ்யூ. ஸோ அதனால அவங்க எவ்வளோ ருபீஸில் ப்ரைஸ் பேண்ட் செட் பண்ணியிருக்காங்கன்னா 880 to 900 rupees பர் ஷேர்னு செட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மார்க்கெட் லாட் வந்து 1 lot நம்ம 16 shares வந்து அந்த ப்ரைஸுக்கு அப்ளை பண்ணியே ஆகணும். இஷ்யூ பண்ணுற சைஸ் பார்த்தீங்கன்னா 1546 crores. அதுல ஃப்ரெஷ் இஷ்யூல வந்து எதுவுமே ரேஸ் பண்ணல, ஃபுல்லாவே ஆஃபர் ஃபார் சேல் மூலமா தான் செல் பண்றாங்க 1546 crores. அவங்க எதுக்காக இந்த ஐபிஓ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில லிஸ்ட் பண்றதுக்காகவும், நெக்ஸ்ட் அவங்களோட ஷேர்ஸை வந்து செல் பண்றதுக்காகவும், ஆஃபர் ஃபார் சேல் மூலமா அப்படின்றதுக்காக தான் இந்த ஐபிஓ கொண்டு வராங்க. ஸோ இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் டேட் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா July 14, 2021 அப்போ அலாட் ஆகும். அதுக்கப்புறமா எப்போ இந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகும்னா July 19 அப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அவங்க வச்சுட்டு இருக்க ஆர்என்டி எல்லாமே வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அவங்க இனோவேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களோட ரெக்கார்டும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ப்ராசஸாக இருக்குது. நெக்ஸ்ட் அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஆட்டோமேட்டடாக, நல்ல ஒரு அட்வான்ஸ்டு லெவலில் தான் இருக்குது. அவங்க முக்கியமாக வந்து நல்லா இஹெச்எஸ்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க வந்து குளோபலாக இந்த கம்பெனி வந்து ஒரு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிஸ்னஸ் மாடல் எல்லாமே வந்து நல்ல ஒரு டீ ரிஸ்க்காக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர் என்ன, இந்த மாதிரி ரிஸ்க் இருந்துச்சுன்னா அவங்களோட பிசினஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஆர்என்டி எல்லாமே வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்ஸா போகாம திடீர்னு எதுவுமே அவங்களோட இனோவேஷன் இல்லைன்னா அவங்களோட பிசினஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட கஸ்டமர்ஸ் இல்ல சப்ளையர் கிட்ட இருந்து அவங்க மெஜாரிட்டியா டிபிக்கலா லாங் டேர்ம் அக்ரிமெண்டா வச்சுட்டு இல்ல. ஸோ இதுவே வந்து நம்ம அவங்களோட ரிஸ்கா பார்க்கலாம். 69% ஆஃப் ரெவன்யூ வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்றேன்னு சொல்றாங்க. ஸோ அவங்களோட ஷிப்பிங் காஸ்ட்டு இல்லை ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இம்போர்ட் ஆகுறது, எதனா ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துச்சுன்னா கூட அவங்களோட பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓவராலாக வந்து கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிமிடெட் வந்து நல்ல ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. டெப்டெல்லாம் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அவங்க ஃபியூச்சரில் நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சுட்ருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க கொடுக்குற ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 880 to 900 rupees பர் ஷேர் தான் அவங்க கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸ் வந்து அண்டர் வேல்யூடா இல்லை ஓவர் வேல்யூடா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவங்களோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 13.15 இருக்குது. அப்போ இந்த கம்பெனியோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 66.91 அப்படின்னு வரும். ஸோ இந்த பி ரேஷியோ வந்து காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வினதி ஆர்கானிக்ஸ் லிமிடெட், அதுல் லிமிடெட், நவீன் ஃப்ளோரின் இன்டர்நேஷனல் லிமிடெட் பி ரேஷியோலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சோ கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிமிடெட் வந்து பி ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால கிளீன் சயின்ஸ் டெக்னாலஜி லிமிடெட் இஷ்யூ பண்ற பிரைஸ் வந்து ஓவர் வேல்யூட தான் இருக்கு. அவங்களோட கிரே மார்க்கெட் பிரீமியம் பாத்தீங்கன்னா July 5 அப்போ 460 அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட் பிரீமியம்ல இருக்கு. சோ கிரே மார்க்கெட் பிரீமியம்லயே நல்ல ஒரு பிரைஸ்ல இருக்கு. சோ சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி வருது பாருங்க. நல்ல ஒரு சப்ஸ்கிரைப் ஆச்சுன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பம்பர் லிஸ்டிங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிமிடெட்ல அப்ளை பண்ணலாமா இல்ல GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட்ல அப்ளை பண்ணலாமா? சோ இது ரெண்டுமே வந்து சேம் டேட்ல தான் ஓபன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, லிஸ்ட் ஆகுறது சேம் டேட்ல தான் ஆகுது. சோ GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட்ல வந்து போன வீடியோலயே நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா ஷார்ட் டம்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிமிடெட்ல வந்து நீங்க லாங் டம் கூட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஏன் லாங் டம் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.